இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. என்ன ஸ்டோரி அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க. ஒரு நாட்டில் வந்து அடிமையெலாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அடிமை வந்து முதலாளிக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஓடி போய் ஒரு காட்டில் போய் வந்து ஒளிஞ்சிக்கிட்டான். அப்போ ஒளிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு சிங்கம் வந்து தூரத்துலேருந்து ஒரு சிங்கம் வந்து நடந்து வந்து இவன்கிட்ட வந்து பக்கத்தில் வந்து நின்றுச்சு. இன்னொன்னே அவன் வந்துட்டு என்னன்னு தெரியல, இந்த சிங்கம் வந்து நம்மளை கடிக்காமல் நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிதே அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் கூட பயப்படாமல் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான். அப்போ தான் அவன் உத்து பார்க்கும்போது தெரிஞ்சு, அந்த சிங்கத்தோட காலில் வந்து ஒரு முள் வந்து குத்தி இருந்துச்சு. அந்த முள் குத்துனதும் அவன் நினச்சிக்கிட்டான், ஓ முள் தான் வந்து எடுக்கிறதுக்காக இந்த சிங்கம் வந்து நம்மகிட்ட வந்து உதவி கேட்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ளை எடுத்துட்டு அந்த சிங்கத்தை நல்லா தடவி கொடுத்தான். அந்த முள்ளை எடுத்ததுக்கப்புறம் அந்த சிங்கம் வந்து காட்டில் ஓடி போய் மறைஞ்சிருச்சாமா. இப்படியே கொஞ்ச நாள் வந்து அந்த காட்டிலே வந்து இவன் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தான். அப்புறமேட்டு அந்த நாட்டில் உள்ள ஆளுங்களாம் வந்து இந்த அடிமையை பிடிச்சிட்டு போய் அரசர்கிட்ட கொண்டு போய் நிற்க வச்சுட்டாங்களாம். அந்த நாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அடிமைங்க வந்து சொல்கிற பேச்சு கேட்காம ஓடி போனாங்கன்னா, பல நாளாக சாப்பிடாம இருக்கிற சிங்கத்தை வந்து கடிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பாங்களாம். ஒரு 15 நாள் ஒரு சிங்கத்தை வந்து சாப்பிடாம வச்சுருந்தா அது எவ்வளோ வெறியாக இருக்கும். அந்த சிங்கத்தை வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களை வந்து ஏவி விட்டு கடிக்க விட்டு சாகடிப்பாங்களாம். இதுதான் அந்த நாட்டோட ஒரு ரூல்ஸாக இருந்திருக்கு. இந்த அடிமையை கொண்டு போய் அவங்க போய் ஒப்படைக்கவும் அந்த அரசர் வந்து இந்த மாதிரி சிங்கத்தை வந்து கடிக்க விடுறதுக்காக ஒரு 15 நாள் ஒரு சிங்கத்தை வந்து கட்டி போட்டு வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் மேலே கடிக்க விடுறதுக்காக அந்த சிங்கத்தை வந்து அவுத்து விட்டுருக்காங்க. அந்த சிங்கம் வந்து வேகமாக ஓடி வந்துச்சான். ஓடி வந்துட்டு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப தயக்கத்தோடு நின்றுச்சாமா. என்னடா தயக்கத்தோடு நிற்குது இந்த சிங்கம் நம்மளை கடிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிமையும் ரொம்ப சொங்கி போய் சோர்வாக அப்படியே யோசிச்சுட்டே இருந்தானாமா. அதுக்கப்புறம் தான் அந்த சிங்கம் நினச்சிட்டான், ஒரு நாள் நம்ம காட்டில் நமக்கு இவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணவர், இவரை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் வந்து தயங்கி தயங்கி நின்றுச்சாமா. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு வந்து புரிஞ்சுச்சாமா, இந்த சிங்கத்துக்கு தானே நம்ம அன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிமையும் வந்து அந்த சிங்கத்தை வந்து தடவி கொடுத்தானாமா. அங்கே சுற்றி வேடிக்கை பார்க்குற அரசர்கள் அங்கே இருக்கிற மக்கள்லாம் நினச்சாங்களாம், என்ன என்ன நடக்குது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிமைக்கிட்டேயே வந்து கேட்டாங்களாம். அதுக்கு வந்து இவன் விளக்கமாக சொன்னானாமா, இந்த மாதிரி நான் வந்து உதவி புரிஞ்சேன், அது வந்து எனக்கு இந்த மாதிரி நன்றி கடன் செலுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்தினானாமா. இதுதான் வந்து இந்த கதையில் வந்து எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஓகே, அன்பு தான், நம்ம ஹெல்ப் பண்ணவங்கள என்றைக்குமே வந்து நம்ம வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கதையோட நீதி என்னென்னா, ஒருவர் செய்த உதவி வந்து நம்ம எப்போதும் எப்போவுமே எந்த சூழ்நிலையுமே மறக்கக்கூடாது அப்படிங்கிறதான். இதுக்கு ஒரு திருக்குறள் கூட இருக்குங்க. என்ன திருக்குறள்னா, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இந்த திருக்குறளுக்கு உண்டான விளக்கத்துக்கு ஏற்ற கதை தாங்க இந்த கதை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.